அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். அண்மையில் ஒரு சங்கம் வந்து மதுரையிலே புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞரை சந்தித்து இந்த டெட்டிலிருந்து விலக்கு கோருவதற்காக கேட்டிருந்தார்கள். அந்த வழக்கறிஞர் தான் ஏற்கனவே ஹைஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிடி ஆனவர்கள், எனது பிடி ஹெச்எம், அதாவது ஹைஸ்கூல் ஹெச்எம்மாக தகுதி வாய்ந்தவர்கள், மீண்டும் வந்து பிஜியிலிருந்து அவங்க வந்து ஹைஸ்கூல் ஹெச்எம்மாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து பெற்றுக் கொடுத்தவர் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற வழக்கறிஞர் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதேபோல் அவர்களை சந்தித்த சங்கமானது ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் தான் வந்து அவரை சந்தித்து டெட்டிலிருந்து விலக்கு கேட்டிருந்தார்கள். அவர்கள் டெட்டிலிருந்து விலக்கு கேட்டதை விட முக்கியமாக பதவி உயர்வு ஹைஸ்கூல் ஹெச்எம்க்கு, அந்த ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் ஒர்க் பண்ணக்கூடிய பிடிஸ்க்கு ஹைஸ்கூல் ஹெச்எம் வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் அதுக்கான ப்ரொமோஷன்ஸுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழிகளை கேட்டிருந்தாங்க. அப்பொழுது அடிப்படையில் இருக்கக்கூடிய பிஜிக்கும் ஹைஸ்கூல் ஹெச்எம்க்கும் டெட்டுங்கிறது தேவையில்லாமல் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் இது ரெண்டுக்கும் ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுக்கணும். எது ரெண்டுக்கும் ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டராக ஒரு பிடி மாறுவதற்கு அந்த பிடிக்கு வந்து டெட் ரிலாக்ஸேஷன் வந்து வாங்கி கொடுக்கணும். அதுபோல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பிஜியாக போவதற்கு அந்த ஆசிரியருக்கு வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணுங்கிற கண்டிஷன், அதாவது நிபந்தனையிலிருந்து விலக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருந்திருக்கிறது. இதை நம்ம ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒன்று, ஹைஸ்கூலில் இருக்கக்கூடிய பிடி பிஜியாக மாறும்பொழுது அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் என்னென்னா, பிஜி என்ற பணி நியமனத்திற்கு நேரடியாக டெட் என்பது குவாலிஃபிகேஷன் அல்ல, இது அனைவரும் அறிந்தது. அதனால் அந்த அடிப்படை குவாலிஃபிகேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பிஜிக்கு டெட்டு இல்லை என்பதால் அதில் செல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் டெட்டு வேணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, இதுதான் ஒரு கோரிக்கை. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளை கையாளும் ஆசிரியர்களுக்கு டெட்டு 2 வேணுங்கிறதுனால ஹெட்மாஸ்டருங்கிறவர் மேக்ஸிமம் சீனியராக இருப்பார், அதாவது அந்த ஓவரால் ஸ்கூலுக்கு சீனியர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த 10ஆம் வகுப்பு குழந்தைகளை எனது வகுப்பு எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஹைஸ்கூல் எச்எம்க்கு வந்து தேவையில்லை, அவங்களுக்கு 15 வயதாயிருக்கு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 15 வயசாயிருக்கு, 14 கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து அந்த ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கும் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கருத்துக்களை வந்து முன் வைக்கிறாங்க அந்த வழக்கறிஞரிடம். இன்னொரு பக்கம், 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அப்படிங்கிற வார்த்தைகளை தவிர்த்துட்டு 1, 5 மற்றும் 6, 7, 8 இந்த வார்த்தைகள் வகுப்பு வாரியாகவும் அதில் வந்து சில இடங்கள் ஆர்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து 9, 10 அப்படிங்கிற இடத்துல புகழ்பெற்ற வழக்கறிஞர் சொன்னது என்ன அப்படின்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட்டிலிருந்து விலக்கு என்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு நேரடியாகவே சொல்லிட்டாருங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் டெட்டிலிருந்து விலக்கு கோர வேண்டுமானால் கட்டாயமாக உச்சநீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்து அப்புறம் அதில் மேல்முறையீடு செய்து சீராய்வு செய்து இப்படியெல்லாம் போய் பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு வழி இருக்குது, அவ்வளோதான், ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இல்லைன்னு சொன்னால், ஆர்டி ஆக்ட் மற்றும் என்சிடி ரூல்களில் தேவையான திருத்தங்களை செய்ய மத்திய மாநில அரசுகளை நம்ம வந்து வலியுறுத்தி பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதாவது முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த மாதிரி மாற்றி சொல்லியிருக்கிறார். இவருக்கும் தெரியும், சென்னை ஹைகோர்ட்டில் புகழ்பெற்ற சர்வீஸ் மேட்டரில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார், அதே போல் மதுரையிலே புகழ்பெற்ற வழக்கறிஞர் சர்வீஸ் மேட்டர்ஸில் ஒருத்தர் இருக்கிறார். இந்த ரெண்டு வழக்கறிஞருடைய பெயர்களையும் நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க அனைவருக்குமே அது யாருன்றது தெரியும். ரெண்டு பேருடைய தரப்பிலுமே வலியுறுத்தப்பட்ட விஷயம், 8ஆம் வகுப்பு வரைக்கும் டெட்டு, 8ஆம் வகுப்பு வரை என்றால் அதாவது பிடிஸ் அண்ட் 8ஆம் வகுப்பு வரைக்கும் மிடில் ஸ்கூல் ஒர்க் பண்ணுற பிடிஸ் அண்ட் பிடி ஹெச்எம் வரைக்கும், அது இட் வில் பி எக்ஸ்டெண்டட் அப் டு பிஓ வரைக்குமே அது கொண்டு போய் அந்த இதை நிறுத்தும், அது வரைக்கும் டெட்டு விலக்கு கோருவது என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத என்னது ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு பல சங்கங்களுடைய தொடர்ந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் போய் என்கொயரி பண்ணுறாங்க இல்லையா, எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்லி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் கண்டறிந்திருக்கிற விஷயம். உண்மையிலேயே இது யாருக்கு வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொன்னால், மூணு கேட்டகரி டீச்சர்ஸுக்கு இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னே நம்பலாம். இன்றைக்கி இல்லை, என்னைக்காக இருந்தாலும் இந்த ரோல் தான் ஃபாலோ செய்யப்படும் அப்படிங்கிறது புரிய வருகிறது. என்ன, ஒரு ஆசிரியர் இடைநிலையிலிருந்து செகண்ட் கிரேட், அதாவது செகண்ட் கிரேட் டு செகண்ட் கிரேட் ஹெச்எம் ஆவதற்கு பேப்பர் 1, செகண்ட் கிரேட்லேருந்து பிடி ஆகிறதுக்கு பேப்பர் 2, அதே போல் பிடி இருக்கக்கூடியவர் பேப்பர் 2 முடிச்சிருந்தாருன்னா மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஆகிறதுக்கும்
ஆவதற்கும் அந்த டெட் டூ வேணும் அப்படிங்கிறதும் எந்த தடையும் இல்லை, அதை வந்து உரிமை கோர முடியாது, யாரும் அதை மறுத்து அந்த தீர்ப்பை வந்து எதிர்கொண்டு வாங்க முடியவே முடியாது அப்படிங்கிறத புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் சொல்கிறதையே நம்ம அனைவரும் காது கொடுத்து கேட்கும் அளவிற்கு நம்ம வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டோம். அப்படி தான் சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை. அது பல விஷயங்களை வந்து நேரடியாக கன்சல்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே ஒன்று கூட வேண்டியவர்கள் யார், போராட வேண்டியவர்கள் யார், ஒருங்கிணைக்கப்பட வேண்டியவர்கள் யார், வலுவான கட்டமைப்பை உருவாக்கப்பட வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலே யார் இருக்காங்கன்னா, ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களில் யாரெல்லாம் டெட்டு பேப்பர் டூ முடித்து நேரடி நியமனம் 2012லேயும் 14லேயும் ஆயிருக்காங்களோ, அதாவது அப்புறம் பட்டதாரியாக இருக்காங்களோ, அவர்கள் தான் வந்து இப்போ முழு கவனம் இந்த வழக்கிலே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு தகவலாக தெரிஞ்சுக்கிறேன். இதில் நான்கு வகையான கேட்டகரிஸ் வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். யார்னா, இதே ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரியில் 2014 டெட்டு டூ பாஸ் பண்ணவங்க கவனம் செலுத்தணும், அதே போல் 2012 டெட்டு டூ பாஸ் பண்ணவங்க கவனம் செலுத்தணும். அதுலேயும் அந்த 2012 ஃபஸ்ட்டு பேட்ச் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க இல்லையா, ஒரு 750 பேர், அவங்க ரொம்பவே கவனம் செலுத்தணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அனைத்து துறை செயலாளர்களுக்குமே வந்து ரேங்க் அடிப்படையில் தான் வந்து நியமனம் செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு ரூலும் எந்த காலத்தில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் சப்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உறுதியாக ஆகுமா அப்படிங்கிறது நான் வந்து சொல்ல இயலாது, என்றால் அதுக்கான விளக்கத்தை பின்னாடி சொல்கிறேன். அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், யாரெல்லாம் அந்த ஹையஸ்ட் மார்க் எபோவ் 100 மார்க் ஸ்டேட்டில் வாங்கியிருக்காங்களோ, ஸோ அவர்களெல்லாம் இழுத்துக்கொண்டு இந்த வழக்கிலே தங்களை இணைத்துக்கொள்வது என்பது மிகவும் வந்து ஒரு உகந்த சூழ்நிலையை, வெற்றி வகையான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். டெட் என்பது இன்றைய தேதியில் மினிமம் குவாலிஃபிகேஷனாக மட்டும் இருக்குது, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இல்லை. மினிமம் குவாலிஃபிகேஷனில் 82 மார்க் எடுத்த ஒருவரும், 150க்கு 150 எடுத்த ஒருவரும் ரெண்டு பேருடைய தகுதியும் ஒன்று தான், சர்டிஃபிகேட்டில் குவாலிஃபைட் பர்சன் அப்படின்னு மட்டும்தான் சர்டிஃபிகேட் தர போகிறாங்க. ஸோ அதனால் இது குவாலிஃபிகேஷனில் சேர்த்ததுனால இது கருதப்பட மாட்டாது ரேங்க் அடிப்படையில் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இல்லை இல்லை, கட்டாயமாக சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும், அது போட்டித் தேர்வோ எந்த தேர்வோ தேர்வுன்னு எழுதி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரேன்னு ஒரு வழக்கு தொடர்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வராருன்னு வச்சிங்க, ஒரு காமன் ஆர்டர் அன்னைக்கு வந்து மார்க்கில் யார் ஹையஸ்ட் இருக்காங்களோ அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி வரும், அந்தந்த பிளாக்குக்குள்ளே அந்தந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வரும். இது எலிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் வரும், ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல் தான் சீனியார்ட்டி, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ எனிவே, அந்த 100 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள் ஒரு தனி கவனம் வழக்கிலே செலுத்துவது அதி உத்தமத்தை ஏற்படுத்தி தரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் திரும்பவும் சொல்கிறேன், சீராய்வு மனு அப்படிங்கிற வார்த்தையை தயவுசெய்து மறந்துடுங்க எல்லாருமே. ஏன்னா சீராய்வு மனுங்கிறது யாரும் தொடுக்கவே இல்லை, இனிமேல் தொடுக்கவும் மாட்டார்கள். அதற்கான ஓவர் டைம் சொல்லுவாங்களே டைம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் டைம், எல்லா டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ சீராய்வு மனு என்பது 2/6/2023 தீர்ப்புக்கு கிடையவே கிடையாது. அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 நபருடைய அந்த தீர்ப்பில் வந்து 3 நபருடைய அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டேட்டை தான் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ரிலாக்ஸேஷன் கேட்க முடியாது. அப்படியே ரிலாக்ஸேஷனே நாங்கள் கேட்கவே தயாராக இல்லை, கேட்டால் அது செல்லாது அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் மதுரையை சேர்ந்தவர்களும் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞருமே கூறிவிட்டனர் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று. ஸோ அதனால் அது ஒரு மேட்ரு. சட்ட விதிகள் நுணுக்கங்களை பயன்படுத்தி நாங்கள் ரிலாக்ஸேஷன் கேட்போம்னு சொன்னால் கூட 9வது வகுப்பு 10வது வகுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நாங்கள் கேட்டு பார்ப்போம், போராடி பார்ப்போம். அதுவும் ஸ்கோப் இருக்கான்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு முயற்சி செய்கிறேன் என்று தான் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் சொல்லி இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்துள்ளது. அரசு தனது தரப்பில் எந்த மேல்முறையீட்டையும் இந்த டெட்டு விவகாரத்தில் செய்யாது என்ற தகவலும் நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அவ்வாறு மேல்முறையீடு செய்வது, அரசாங்கம் மேல்முறையீடு செய்வது என்பது சட்டங்களை மீறுவதாகவும் விதிகளை மீறுவதாகவும் விதிகளுக்கு புறம்பானதாக இருப்பதாகவும் மேலும் வந்து அரசுக்கு கூடுதல் நிதியிழப்பை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் என்பதாகவும் அரசு கருதுகிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால், அரசு தான் இந்த மாற்றத்தையே விரும்புகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தொடக்க கல்வித்துறையைச் சார்ந்த சங்கங்கள் எந்த சங்கமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் சென்றால் நேரடியாக ஸ்டே ஆர்டர் தடையாணையை பெற முடியாது. அதற்கு ஏற்கனவே எனது ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள், அந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் டெல்லியிலே. அதனால் அது 90 நாட்களுக்கு வேலிடிட்டி ஆகும். இப்போ தான் 1 வீக் தான் ஆகுது அது ஃபைல் பண்ணி. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 85-90 நாட்களுக்கு அது வந்து நிலுவையில் இருக்கும். அதனால் யாரும் ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால், ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த செப்டம்பர் முடிஞ்சிட்டாலே இந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனது கட்டாயமாக
அரசாங்கத்திற்கு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து ஆசிரியர்கள் தொடுக்க ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து தயாராக இருக்கின்றனர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பதிவை உங்களுக்கு கிட்டுறேன். தமிழ்நாட்டில் பதிவு பெற்ற அங்கீகாரம் பெற்ற சங்கம் மற்றும் பதிவு பெற்ற அங்கீகாரம் பெறாத சங்கம் மற்றும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத சங்கம் என 70 சங்கங்கள் மொத்தம் உள்ளன. அந்த 70 சங்கங்களில் 68 சங்கங்கள் இந்தக்கான விஷயத்தை முன் எடுக்கவில்லை. சட்ட ரீதியாக வழக்கு ரீதியாக நீதிமன்றத்தை சார்ந்து முன் எடுக்கவில்லை. அவர்கள் வழக்கறிஞரை சந்தித்ததாகவோ கலந்துரையாடியதாகவோ எந்த புகைப்படங்களையும் வெளியிடவில்லை. 68 சங்கங்கள், அதாவது நாங்கள் இந்த கேஸை டிஸ்கஷன் பண்ணோம், லாயர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணோம், என்னது சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அடுத்த கட்டம் இதுக்கு போகுவோம் அப்படின்னு 68 சங்கங்கள் சொல்லவில்லை என்பதை ஆணித்தரமாக இந்த பதிவு மூலமாக தங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். எத்தனையோ சங்கங்கள் அறிவிக்காத சங்கங்கள் கண்டன தீர்மானங்கள் இயற்றுகிறார்கள், கண்டனங்களை சொல்கிறாங்க, தங்களுக்குள் சங்க மீட்டிங்குள்ளே போடக்கூடிய அந்த நோட்டில் வந்து தீர்மானங்களை போட்டுக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மனுக்களில் இதை விலக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அரசாங்கத்துக்கிடமே எவ்வாறு கேட்டுக்கொள்கிறார்கள் என்றால், இதற்கான ஒரு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு, எதுக்கு டெட்டிலிருந்து விலக்கு என்பதற்கான சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்து கொடுங்கள், முயற்சி செய்யுங்கள், இந்த வழக்கை மேல்முறையீடு செய்யுங்கள் என்று அரசாங்கத்திடம்தான் இந்த வழக்கை கொண்டு செல்கிறார்களே தவிர, தற்பொழுது கூட ஏதோ ஒரு சங்கம் சங்கத்தின் சார்பில் ஒன்றும் மற்றவர்கள் சார்பில் 100 என்றெல்லாம் கேள்விப்பட்டோம். அதுபோன்று மற்ற சங்கங்கள் யாரும் முயற்சி செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற மேல்முறையீடு செய்யும் பொழுது பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. ஒரு லாயருக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர ஃப்ளைட் செலவுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய என்னது தங்கும் செலவு, வாதாடும் செலவு, வழக்கறிஞர் செலவுன்னு லட்சக்கணக்கில், அதாவது 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் அப்படி தான் வழக்கு செலவு பொதுவாக ஆகும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தின மேல்முறையீடுங்கிறது அந்த வழக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை, பல தரம் பல கட்ட ஹியரிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வரும். 2/6/2023 மேல்முறையீடு தீர்ப்பு வழங்கப்பட்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1/9/2023 ஒன்றாந்தேதியோட செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியோட 90 நாட்கள் முடிவடைந்து விட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சார், எனக்கு உங்களுடைய கருத்துக்களில் உடன்பாடு இல்லை, நீங்கள் சொல்கிறதில் நான் எனக்கு ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் என்பவர்கள் தயவுசெய்து யாருமே எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருந்ததுன்னா ஒரு பிரிண்ட் மட்டும் பண்ணுங்கள், பிரிண்ட் பண்ணி அதை அழகாக ஃபைல் பண்ணி ஒரு ஒரு பக்கமாக அடிக்கோடிட்டு ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு பறவை படித்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இது நான் வந்து இந்த பதிவுகளே வந்து டெட்டுக்கு சாதகம் டெட்டுக்கு சாதகம் இல்லை அப்படின்னோ அல்லது மூத்த ஆசிரியர்களுக்கு சாதகம் சாதகம் இல்லைன்னோ அப்படின்னு சொல்ல விரும்பல. கள நிலவரம் இப்படி தான் போய்கிட்டுருக்கு இந்த கேஸுடைய மூமெண்ட் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கணிசமாக பார்த்தீங்கன்னா சங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் ஓரளவிற்கு வந்து ஒரு பதவி உயர்வை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு வகையான கணிப்பு. பதவி உயர்வுக்காக பள்ளிக்கல்வி துறை ஆணையராக இருந்த திரு நந்தகுமார் அவர்களால் போடப்பட்ட ப்ரொசீடிங்ஸ் அந்த இதை குவாஷ் பண்ணி சொல்லி தான், அதாவது அதை நீக்க சொல்லி தான், ரத்து பண்ண சொல்லி தான் இந்த வழக்கு முதன் முதலாக பதியப்பட்டிருந்தது. அவ்வாறு பதியப்பட்ட வழக்கில் தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே போல் 2/6/2023 வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது ஒரே ஒரு பதவி உயர்வு வழக்குக்கான தீர்ப்பு என்று மட்டும் தாங்கள் நம்பிவிட வேண்டாம். அது 12 வழக்குகளுக்கான ஒருங்கிணைந்த ஒரு தீர்ப்பு. 12 வகையான கேஸ் இருக்குது. 12 வகையான கேஸ்லேயும் தனித்தனியாக வக்கீல்கள் அது ஆஜராகி இருக்கிறார்கள். அந்த மாதிரி 12 வகையான வழக்குகளை தொடுத்த நபர்களும் வேறு வேறு, அவர்களுடைய ப்ரேயர் வேறு வேறு. இதில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி என்றெல்லாம் இருக்கிறார்கள். இதில் அந்த கட் ஆஃப் டேட்டில் முன்னாடி நியமனம் செய்யப்பட்டவர்கள், பின்னாடி நியமனம் செய்யப்பட்டவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அதாவது பிஃபோர் 2010 முடிப்பு அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, ஆஃப்டர் 2010 பிறகு அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, 29/7/11 முன் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, பின் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, அதுபோல் 15/11/2011 முன் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, பின் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க என இந்த வழக்கு வந்து ஒரு தொகுப்பு கன்சாலிடேட்டடாக தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட வழக்கில் திரு சக்திவேல் ஆசிரியர் என்பவர் வந்து நேரடி நியமனம் அதை வலியுறுத்தி அவர் ஒரு வழக்கு தொடுத்திருந்திருக்கிறார் என்பதும், அந்த வழக்கை தற்பொழுது தனியாக வந்து செப்பரேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு தனிப்பாதையில் அதில் கவனம் செலுத்தி அவருடைய வழக்கறிஞர் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும், நேரடி நியமனத்தில் வந்து இது சம்பந்தமான என்னது ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க பலது கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க 2013 ஆசிரியர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு, எங்களுக்கு 10 ஆண்டு எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்களோட சார்பில் வந்து வெயிட்டேஜ் மதிப்பெண்கள், அதாவது காத்திருப்பா இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ரிலாக்ஸேஷன் கேட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் அரசு கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால்
இப்போ ப்ரமோஷன் மேட்டர்லேயும் சீனியராக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாங்களும் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பர்சன்டேஜ் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா கேட்டு பார்க்கலாம். ஆனால் எப்போ கேட்டு பார்க்கலாம்னா, நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் வேணால் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கேட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் சீனியராக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். அதனால் ரிலாக்ஸேஷனே தேவைப்படாது. இந்த வழக்கையே வந்து டெட் ஆசிரியர்கள் மூத்த ஆசிரியர்கள் ரெண்டாக பிரிக்கிறது பொதுவான பார்வை. ஆனால் டெட் ஆசிரியர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யுது. அதாவது எந்த ஒன்றியத்தில் வேக்கண்ட் இல்லையோ, எலிமெண்ட்ரி ஹெச்எம்மில் வேக்கண்ட் இல்லையோ, அந்த ஒன்றியத்தில் ஒரு 50 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க டெட் ஆசிரியர்கள்னால் 5 வேக்கண்ட் தான் இருக்குன்னா 45 ஆசிரியர்கள் வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதே போல் மிடில் ஸ்கூலில் ஹெச்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வேக்கண்ட் இருக்குது, மிடில் ஸ்கூலில் பட்டதாரியில் ஒரு 5 வேக்கண்ட் இருக்குன்னா பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கவங்க 10 பேர் இருக்காங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அதே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 40 ஆசிரியர்கள் வந்து வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிடிஸில் டெட்டு பாஸ் பண்ணோட எண்ணிக்கை மிகவும் கணிசமாக மிக மிக குறைவு அப்படிங்கிறது அனைவரும் அறிந்தது. ஸோ அதனால் மிடில் ஸ்கூலில் இருக்கிற பிடிஸும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதே போல் ஹைஸ்கூலில் இருக்கிற பிடிஸில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸில் அதிகமாக இருக்கிறவங்க ஆர்வம் காட்டுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா யார் சீனியராக இருக்காங்களோ அவங்க ஆர்வம் காட்டுவாங்க. 2012 பேஸில் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க ஆர்வம் காட்டுவாங்க, மற்றவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இப்படி டெட்டிலேயே பலர் ஆர்வம் காட்டியும் பலர் ஆர்வம் காட்டாமலும் இருப்பதையும் உணர முடிகிறது. அதே போல் சீனியர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பல ஆசிரியர்கள் வந்து நமக்கு ப்ரொமோஷனுக்கு எப்படி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை, நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு உள்ள அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் கட்டாயமாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்புறம் சங்கங்களுடைய வேறுபாடு, அவங்க அந்த சங்கம் இந்த சங்கம் இப்படியெல்லாம் வேறுபாடு இருக்கிறது. இப்படி பல வகைகளில் ஆசிரியர் இனம் வந்து பிரிந்து கிடக்கிறது என்பது தான் உன் நிஜம். அரசாங்கம் இன்றைக்கு இந்த மாதத்தில் இப்பொழுது பதவி உயர்வு அளிக்கவில்லை என்றாலும் என்றைக்கு இந்த பதவி உயர்வு மேட்டரில் சப்ஜெக்டில் கை வச்சாலும் அவங்க வித்தவுட் டெட்டு அவங்க வந்து பதவி உயர்வு கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை அனைத்து சங்கங்களும் உணர்ந்துள்ளது என்பதே நிஜம். இனிமேல் இந்த வழக்கிலும் இந்த தீர்ப்பிலும் பெரிய மாற்றத்தை தனி ஆசிரியர்களாலும் தனி சங்கங்களாலும் ஒருங்கிணைந்த சங்கங்களாலும் ஒருங்கிணைந்த ஆசிரியர்களாலும் டெட்டிலிருந்து விலக்கு ஃப்ரம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கொண்டு வர்றது என்பது சிரமமான சூழ்நிலை மட்டுமல்ல முடியாத காரியம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வரைக்கும் டெட்டு 2 அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால அப்படி டெட்டு 2 முடித்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தான் இனி வரும் காலங்களில் BEOவாக மாறுவதற்கான முழு தகுதியையும் பெறுகிறார் என்பதும் இதிலிருந்து தெல்ல தெளிவாக புரிய வருகிறது. அதே போல் இந்த ப்ரமோஷனுக்கு மட்டுமன்றி இந்த டெட்டு 3 ஆஸ்பெக்டில் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ப்ரமோஷன், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ எதிர்வரும் காலங்களில் ஒரு காலிப்பணியிடம் இருக்கிறது, அந்த காலிப்பணியிடத்தை நிரப்புவதற்கு ஒரு ஆசிரியர் வரப்பட வேண்டும் என்றால் கூட அவர் டெட்டு பேப்பர் 2 முடித்தவராக இருக்க வேண்டும். அவ்வாறு முடித்திருக்காத பட்சத்திலும் அவர் வருவார். ஆனால் முன்னுரிமை அப்படிங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரியாரிட்டி, அதில் பேப்பர் 2 முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அப்படி தான் நீங்கள் அந்த செச்மெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லும்பொழுது சில பேருக்கு நிறைய கோபம் வரும், வருத்தம் வரும், அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த கோபம் வருத்தமும் என் மீது காட்டாமல் இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு என் மேலே யோசிக்காமல் இவர் எதிலிருந்து எந்த சோர்ஸிலிருந்து இதை சொல்கிறாருன்னு கவனிங்க. நான் சொல்கிற சோர்ஸ் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குங்க. கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி டீச்சர் ஷுட் பி ரீட் எனது ஜட்ஜ்மெண்ட் காஃபி டேட்டட் எனது 2nd June 2023 இஷ்யூட் பை த எனது ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் மகாதேவன் அண்டு முகமது ஷஃபீக். அதை படித்து பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. டெட் மூலமாக வெற்றி பெற எனது பதவி உயர்வு பெற உள்ள அனைத்து ஆசிரியர் சமுதாயத்துக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டெட் பேப்பர் 2 முடித்தவங்க இதுக்கப்புறமும் விழிச்சிக்காமல் இருக்கிறது முட்டாள்தானம் என்ற அறிவுரையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னும் கூடுதல் தகவல்களை அவ்வப்பொழுது டெட்டு சார்ந்து அப்டேட் செய்ய உள்ளேன். எனவே இணைந்திருங்கள் நம்மோடு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.